போல ஓட்டிய தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்ணால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்தை எட்டி உதைத்து ஆத்திரமடைந்த அந்த பெண்ணை காவல்துறையினர் சமரசம் செய்தார்கள். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவரது மனைவி ஜமுனா, இருவருக்கும் வீரசாமி என்ற மகன் இருக்கிறார். இந்த நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோவிந்தராஜுக்கு உதவித்தொகை வாங்குவதற்கு விண்ணப்பித்துவிட்டு மூவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெளியே வந்த பொழுது தனியார் பேருந்து ஒன்று அதிவேகமாக வந்துள்ளது. மூவரும் ஒன்றாக சாலையை கடக்கும் பொழுது வேகமாக வந்து இடிப்பது போல வாகனத்தை நிறுத்தியதால் மூவரும் பயத்தில் உறைந்தார்கள். உடல் நலம் பாதிக்கப்பட்ட நபருடன் சாலையை கடக்கும் பொழுது இடிப்பது போன்று வாகனத்தை இயக்குவதா என்று கூறி தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் ஜமுனா கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் ஆத்திரமடைந்த ஜமுனா தனியார் பேருந்து ஓட்டுநரை தகாத வார்த்தைகளால் திட்டினார். மேலும் பேருந்தை எட்டி உதைத்து தனது கோபத்தை வெளிப்படுத்தினார். இந்த நிலையில் பேருந்து ஓட்டுநர் வாகனத்தை இடிப்பது போல திருப்பி ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தினார். இருப்பினும் கோபத்தை குறித்துக் கொள்ளாமல் அந்த பெண்மணி தொடர்ந்து சரமாரியாக திட்டினார். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்து வந்து சமாதானம் செய்து வைத்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டார்கள்.